அன்பு சகோதர சகோதரிகளே, இன்றைய நற்செய்தி வாசகம் இறையாட்சியின் இரண்டு சிறப்பு அம்சங்களை எடுத்துரைக்கிறது. இறையாட்சி என்பது கிறிஸ்து இயேசுவில் நம்மை தேடி நெருங்கி வந்துள்ள கடவுளின் அரசாட்சியே. இயேசுவை ஆண்டவராக ஏற்றுக்கொள்வோர் மனங்களில் அவர் அரசராக வீற்றிருந்து ஆட்சி செய்கிறார். அவர் நம் இதயங்களில் நற்கருணை மூலம் எழுந்து வந்து அங்கு வீற்றிருக்கிறார். அவரது தந்தையும் தூய ஆவியும் இணைந்தே இருக்கின்றனர். அவர் மேல் நம் அகக்கண்களை பதித்து வாழ்ந்தால் நம் வாழ்வு மாறிக்கொண்டே இருக்கும். இறையாட்சியின் ஒரு சிறப்பு அம்சம், விதைப்பவருக்கு தெரியாமலேயே தானாக வளர்ந்து கதிராகும் பயிருக்கு ஒப்பானது. அதாவது, நமது வாழ்வு முழுவதையும் நம் இதயத்தில் உறைந்திருக்கும் இயேசுவுக்கு அர்ப்பணித்துவிட்டு நமது அன்றாட வாழ்வில் தன்னலத்தினால் தலையெடுக்கும் நமது விருப்பு வெறுப்புகளை உதறி தள்ளிவிட்டு கடவுளின் திருவுளத்தை மட்டும் நாடி வாழும் போது நமது வாழ்வு மிக எளிதாக கடவுளின் பாதையில் சென்று கொண்டே இருக்கும். நாம் பெரிதாக கடின உழைப்பு ஒன்றும் செய்ய வேண்டியதில்லை. சாதாரணமாக தன்னலம் இருந்து செயலாற்றும் இடத்தில் தூய ஆவியார் இருந்து நம்மை உந்தி தள்ளி கொண்டே இருப்பார். அப்படிப்பட்டவரின் வாழ்வில் இறையாட்சியின் இரண்டாவது அம்சமான நிறை வளர்ச்சியும் காண்போம். கடவுளின் முன் நாம் அனைவரும் கடுகு மணி போன்று சிறியவர்கள். அப்படிப்பட்ட நம்மை பெரிய மகிமைக்கு கடவுளை அழைத்து செல்வார். எவ்வாறு சிறிய கடுகு மணி பெரிய செடியாக வானத்து பறவைகளுக்கு தங்க நிழல் கொடுக்கிறதோ, அதுபோன்று ஊர் பெயர் தெரியாது பிறந்த நம்மை இறையாட்சி பெரிய அளவில் உருமாற்றி எல்லா மனிதர்களும் நமது தியாக சேவையில் புது வாழ்வை காண அழைத்து வரும். நமது தனிப்பட்ட வாழ்வும் மிகுந்த மகிழ்ச்சியுடன் நிறைவு பெறும். இன்றைய முதல் வாசகம், இப்படி வளர்ச்சியை காண்பதற்கு நமது துணிவை நாம் கைவிட்டு விடக் கூடாது என்று உரைக்கிறது. கடவுளின் திருவுளப்படி வாழ்பவர்கள் இந்த உலகின் சக்திகளிடமிருந்து பல துன்பங்களை சந்திக்க நேரிடும். கொஞ்ச காலம் நாம் வாழப்போகும் இந்த உலகின் போக்கினை கண்டு அஞ்சாமல் கடவுள் வாக்களித்ததை மட்டும் நம் மன கண்முன் கொண்டு வாழ்ந்தால் நமது நம்பிக்கையையும் வாழ்வையும் காத்து கொள்வோம் என்கிறது. எனவே நம்மோடு உறைந்திருக்கும் இறை பிரசன்னத்தை எப்போதும் உணர்ந்து வாழ்வோம். அதற்கு ஈடு இணை இந்த உலகில் ஒன்றுமில்லை.